புராணங்கள் அனைத்திலும் புகழப்படும் புனித நதி. கபில முனிவரின் சாபத்தால் சாம்பலான சகர மன்னனின் புதல்வர்களை கரை சேர்க்க தவமிருந்தான் அவர்களின் வழித்தோன்றலான பகீரதன். அவனுடைய தவத்தை ஏற்று வானத்தில் இருந்து இறங்கியது இந்த தேவ நதி. அதன் வேகத்தை தன் சடையில் தாங்கி தணித்து மண்ணை குளிரச் செய்தார் மகாதேவனான சிவபெருமான். செய்வதற்கு அரிய கடும் தவம் செய்த பகீரதனின் பெயரைக் கொண்டே பாகீரதி என்றும் பெயர் ஏற்றாள் கங்கை. கங்கை என்பது வெறும் நீர் அல்ல, அருள் வெள்ளம். அதை உணர்த்துவது போலவே ஆரத்தி நடக்கிறது இந்த நீர் மகளுக்கு. எப்போதோ ஒரு நாள் நடப்பதல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்கும் திருவிழா இது. கங்கையின் நீர்மேனியில் பகலவனின் ஒளிக்கிரணங்கள் படர்ந்து ஜொலிக்கின்றன. வருணா நதியும் அசி நதியும் கங்கையுடன் சங்கமிப்பதால் வாரணாசி என்று பெயர் கொண்ட காசியில் கங்கையின் படித்துறைகளில் நீராடுகிறார்கள் பக்தர்கள். அனாதிக்காலமாய் மனித ஜீவன்களின் பாவச் சுமை கரைக்கும் பரிவான வெளிச்சமாகவே அவள் பெருகிக் கொண்டிருக்கிறாள். நாம் ஆற்றின் படித்துறை என்பதை வடநாட்டில் காட் என்று அழைக்கிறார்கள். வடக்கிலிருந்து தெற்காக 64 படித்துறைகள் காசி நகரத்தை அழகுபடுத்துகின்றன. ஒவ்வொரு படித்துறைக்கும் தனித்தனி வரலாறு உண்டு, மிகவும் புனிதமான முக்கியத்துவம் உண்டு. சைவம் வைணவம் என்ற பேதம் ஏதும் இன்றி அத்தனை படித்துறைகளிலும் சிவாலயங்களோடு திருமால் சந்நிதிகளும் உண்டு. இந்த 10 மைல் தூரத்தை படகில் சென்றபடியே நாம் கண்டு ரசிப்போம். ஆதி கேசவ காட். வாரணா சங்கமம் என்பது காசி நகரில் கங்கை நதியின் வடகோடி ஆகும். வாரணா என்ற நதி கங்கையுடன் கலக்கும் கூடுதுறை இது. இதனை ஆதிகேசவ காட் என்பர். ஆதிகேசவ காட்டின் நுழைவாசலில் நாம் காண்பது சிந்தாமணி விநாயகர் சந்நிதி. விநாயகரின் முன்னே அழகிய சிவலிங்க திருமேனி உள்ளது, அவரே சங்கமேஸ்வரர். அதனை அடுத்து ஆதிகேஸ்வரர் சந்நிதி உள்ளது, சங்கு சக்கர கதாயுதபாணியாக சேவை சாதிக்கிறார். ஆதிகேசவன் சந்நிதி அருகில் காண்பது சரண பாதுகை. பகவான் விஷ்ணுவின் திருவடிகளே இவை. அருகிலேயே பிரம்மன் வழிபட்ட பிரம்மேஸ்வரர் சந்நிதியும் உள்ளது. அடுத்து ஞானகேசவர் சந்நிதி. ஆதிகேசவ காட்டின் இருபுறமும் 24 தீர்த்தங்கள் உள்ளன. பஞ்சகங்கா காட். ஒரு நதியோடு வேறு ஒரு நதி கலப்பதை சங்கமம் என்கிறோம். தமிழில் கூடுதுறை என்றும் மூன்று நதிகள் சேருவதை முக்கூடல் என்றும் கூறுகிறோம். கங்கை கரையில் 5 நதிகள் ஒன்றாய் கூடுமிடம் பஞ்சகங்கா காட் என்று அழைக்கப்படுகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி, கிருணா, தூத் பாபா எனும் 5 நதிகள் சங்கமிப்பது இந்த கட்டத்தில்தான். பிந்து மாதவர் சந்நிதி இந்த படித்துறையில்தான் உள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்து வரும் மணலை இங்கே நதி நீரில் சேர்ப்பது வழக்கம். மணிகர்ணிகா காட். கங்கை நதிக்கரையில் காசியின் மாணிக்கமாக திகழ்வது மணிகர்ணிகா காட். ஆகண்டலன் என்ற 1000 கண்களைக் கொண்ட இந்திரனும் கோடி சூரிய கிரணங்களைக் கொண்ட ஆதவனும் இங்கே தகனம் செய்யப்பட்டு உடலிலிருந்து பிரியும் ஆத்மாக்களை எதிர்கொண்டழைக்க காத்திருக்கிறார்கள். மணிகர்ணிகை கட்டத்தில் நீராடுவது கோடி தானம் செய்து 100,000 வேள்விகளை செய்ததற்கு ஒப்பாகும். தச அஸ்வமேத காட். கங்கை நதிக்கரையில் காசி நகரத்தின் மிகவும் முக்கியமான ஸ்நான கட்டம் இது. பிரம்மா 10 அஸ்வமேத யாகங்களை செய்து எம்பெருமானை பூஜித்த இடம் இது. மிகவும் கலகலப்பாக மக்கள் வெள்ளம் கூடிடும் படித்துறை இது. தாழங்குடங்களின் கீழ் அமர்ந்தபடியே புனித நீராடலுக்கு முன் சங்கல்பம் செய்விக்கிறார் வண்டா. அருகிலேயே மகர வாகினியான கங்காதேவி சந்நிதி உள்ளது. சீதளாதேவி சந்நிதியும் உண்டு. இதுதான் கேதார் காட். தென்னாட்டு திருக்கோயில் விமானங்களைப் போலவே காட்சி தரும் ஆலயத்தை எதிர்நோக்கி உள்ளதே கேதார் காட். கௌரி குண்டம் இங்கே புனித தீர்த்தம். கேதாரேஸ்வரர் ஆலயம் மிகவும் பழமையானது. தாரகேஸ்வரர், நீலகண்டேஸ்வரர், நிஷ்பாபேஸ்வரர்
ஆகிய சந்நிதிகளோடு ஜேஷ்ட விநாயகர் சந்நிதியும் இங்கு உள்ளன. அரிச்சந்திர காட் இறுதி மூச்சு வரை உண்மையே பேசுவேன் என்று உறுதிமொழி தந்து அதனை கடைபிடிக்க பல துயரங்களை அனுபவித்தும் தனது கொள்கையில் இருந்து விலகாது சாதித்தவர் அரிச்சந்திரன். சுடலையை காக்கும் போது கால் பணமும் காப்பரிசியும் தராமல் பிணத்தை எரிக்க அனுமதியேன் என்று தன் மனைவி சந்திரமதியிடமே வாதாடுகிறான் அரிச்சந்திரன். அப்போது தன் மனைவியின் கழுத்திலிருந்த மாங்கல்யம் அவன் கண்களுக்கு தெரிகிறது. காசு இல்லை என்றாயே, உன் கழுத்தில் தாலி தெரிகிறதே, அதை கொடு என்று கேட்கிறான். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தெரியாத எனது புனிதமான தாலி சுடலை காக்கும் உமக்கெப்படி தெரிந்தது? ஆஹா, மகாபுருஷனான நீர் யார் என்று கேட்கிறாள் சந்திரமதி. அந்த புனித வரலாறு அரங்கேறிய இடமே அரிச்சந்திரா காட், அசி காட். கங்கை நதியின் தென்கோடி முனைக்கு நாம் இப்போது வந்துவிட்டோம். அசி என்ற நதி கங்கையோடு கூடும் இடம். சங்கமேஸ்வரர் அருள் பாலிக்கும் அசி காட். சூரிய சந்திர கிரகண நாட்களில் இந்த படித்துறையில் நீராட பல நூற்றுக்கணக்கில் மக்கள் கூடுகிறார்கள். தனக்கு முந்தைய 23 தலைமுறைகளையும் அவர்களின் பாவங்களையும் போக்கி முக்தி கிடைக்கச் செய்வது கங்கா ஸ்நானத்துக்கு உரிய சிறப்பு என்கின்றன புராணங்கள். கங்கை கரையில் ஒரு நாள் தங்கினாலும் கங்கையின் பெயரை மனமொன்றி உச்சரித்தாலும் பாவங்கள் நீங்கும் என்கிறார்கள் பெரியோர்கள். மனித குலத்தின் துன்பம் துளைய, நலம் பெருக காலம் காலமாக ஓய்வின்றி பயணித்துக் கொண்டே இருக்கிறாள் கங்கை. அந்த பேருள்ளத்தோடு சொல்வோம், கங்கா மாதா கி ஜெய்.